ஜென்ரல் ஆடியன்ஸ் மைடியர் மக்கள் நெட்டி ஃபார் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஏற்கோட வணக்கம். ஸோ நேற்றைய வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஃபஸ்ட் அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துறேன். கவியரசு டேவிட் நீ தானே என் பொன் வசந்தம், கடுகு, தலைவன், உத்தம வில்லன், காலா, இந்த மாதிரியான சில படங்கள்லாம் பண்ணுங்க ப்ரோனு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ, பணம்லாம் இருக்க மாட்டேன். ஓகேவா, உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணுறேன். அஜித்தனையன் தாஸ் இவர் வந்து நம்மளை திட்டியிருக்காரு. என்னென்னா அஜித் சார்னு சொல்கிறா நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அஜித் சார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கௌதம் மேனன் சார்ட்ட என்ன சொன்னாருன்னு தான் சொன்னேன். அவர் வீடியோ சரியா பார்க்கல. ப்ரோ எனக்கும் இப்படி திட்ட தெரியும், சரியா? சமூகத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஒரு அக்கறை வேணும். இப்படி ஒரு கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் வேணும். ஏன்னா நமக்கும் அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாமே சுற்றி பார்க்குறாங்கன்றது தெரிஞ்சுக்காங்க, எல்லாத்தாலையும் பேச முடியும். ஆனால் சமூகத்தில் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சேன். ஸோ அஜித் சாரோட ரசிகர் மேலே எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. இனிமேல் கமெண்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஹரிஹரன் ஏகே ஸ்பீச் செம்ம சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ, தேங்க்யூ. நஸ்ரியா டேனியல் புதுப்பேட்டை பண்ணுங்கள், கண்டிப்பாக நஸ்ரியா டேனியல் உங்களுக்காகவே புதுப்பேட்டை பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்காகவும் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜசேகரன் சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ, கீப் இட் அப், நான் உங்கள் ஃபேன் ஆகிட்டேன், புதுப்பேட்டை மூவி பண்ணுங்கள். நிறைய பேர் புதுப்பேட்டை கேட்குறீங்க, கண்டிப்பாக பண்ணிடலாம். சகுல் ஹகுமீது, நானும் எத்தனை நாளாக கமெண்ட் போடுறேன், இது என்ன மாயம் பண்ணியா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக பண்ணிடலாம். விக்ரம் சார் பிரபு நடிச்ச, விக்ரம் பிரபு நடிச்சது தானே, பண்ணிடலாம், சூப்பராக பண்ணிடலாம். பரத்குமார், அட போங்கயா, நானும் ஸ்டார்டிங்கில் இருந்து கேட்டுகிட்டே இருக்கேன், சீதக்காதியை பற்றி சொல்லுங்கள். சீதக்காதி படம் பார்க்கும்போது எனக்கு நிறைய தெரிஞ்சது ப்ரோ, அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. அது ஒருத்தருக்கு ஸ்பெஷலாக, அவர் இப்போ உயிரோடு இருந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த படம். சீதக்காதி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், அதில் சூப்பர் சூப்பர் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, நான் உங்களுக்காக சொல்கிறேன். இதோட கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சு. இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் பார்க்க போகிற படம் பாபா பீட் ஹேட்டுக்கு பீட் பாபா. 2002 நம்ம ரஜினி சார் நடித்த படம், அவரே வந்து திரைக்கதை கதையெல்லாம் எழுதியிருந்தார். சரி, இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்துக்கு வந்து சரியான மிக்சர் அடி எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். படையப்பா முடிச்சுட்டு 1999 முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் கேப்பு, அவர் படமே பண்ண முடில. இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்றத கேட்கறது தான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்கும். அவர் வந்து எப்போதுமே இமயமலைக்கு யூகே இதெல்லாம் போவார், நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா. அப்படி யூகேக்கு போகும்போது ஒரு 5-6 தடவை போகும்போது ஃப்ளைட்டில் ஒரு ஓரமாக ஒரு புக் புக் ஸ்டால் இருந்திருக்கு. அந்த புக்கில் பாபா, அந்த பாபா அவதார் புக் இருந்திருக்கு. அடிக்கடி அது பார்த்துக்கிட்டே போகும்போது இவருக்கு என்ன தோணிருக்கு ரஜினி சாருக்கு அப்படின்னா, இந்த புக்கு நம்மகிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது புக்கை வாங்கியிருக்காரு, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி படையப்பா நடிச்சுட்டு அவருக்கு கொஞ்சம் மைண்டு டிப்ரெஷனு கொஞ்சம் பிரச்சனையே இருந்துட்டு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்காரு. ஸோ அவரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னது இது. அப்போ புக்கை வாங்கிட்டு ஒரு 3 இயர்ஸாக அது படிக்காமல் இருந்திருக்காரு. ஒரு நாள் வந்து ஒரு சாமியாட்ட அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா, எனக்கு இந்த மாதிரி மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது நீ யூகே கிளம்பிவாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, 3 வருஷமாக படிக்காமல் இருந்த புக்கை அன்னைக்கு ஓப்பன் பண்ணி படிச்சிருக்காரு. அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு நைட்டே வந்து ஏதோ ஒரு சக்தி மாதிரி அவருக்கு ஏதோ தோணியிருக்கு, அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு புது விதமாக ஒரு ஃபீல் பண்ணி இருந்திருக்காரு. அந்த இருந்த மனசுக்குள்ள இருந்த ட்ரெஸ் எல்லாமே போயிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புக்கை தொடர்ந்து படிக்கிறாரு. அந்த 3 வருஷம் கேப்பில் வந்து அவருக்கே என்ன ஆகுது, அந்த நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா, உட்காந்து ஸ்கிரிப்டெல்லாம் படப்படப்படப்படன்னு பாபாவுக்கு சீன் பை சீனாக வந்து ஃபுல் ஸ்கிரிப்டையும் முடிச்சிட்டாரு. இந்த விஷயம்லாம், இந்த மாதிரி நமக்கு தோணுன விஷயம்லாம் வந்து உண்மையாலுமே நடந்துச்சா, இல்லை நம்ம மைண்டா, இதை நம்ம வெளில சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன் நினச்சிருவாங்களா அப்படின்னு அவரே திங்க் பண்ணி நினச்சிருக்காரு. அது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இது கேட்கும்போது செமையான இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. அந்த ஒரு நைட்டில் உட்காந்து பாபா ஃபுல்லாக ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு படப்படன்னு சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து இறங்கினோனையும் அவர் பண்ண முதல் வேலை என்ன அப்படின்னா, பாபா வந்து இவரே பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாரு, நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன், நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் இது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, என்னோட மன திருப்திக்காகவும் ஆத்ம திருப்திக்காகவும் இந்த படம் எடுக்கலாம் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி படமும் எடுத்து முடிச்சிட்டாங்க. பாபா அப்படின்ற படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூப்பர் நேச்சுரல் பொலிட்டிக்கல் த்ரில்லர், அதாவது வந்துட்டு அப்போது அரசியலுக்கு இவர் வரணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு இவர் அரசியல் வருவாரா மாட்டாரா அப்படின்ற அந்த முடிவும் அந்த படத்தில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சில கட்சிகள் வந்து இவரை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த படத்தில் வந்து உண்மையாலுமே ஒரு டைலாக் இருக்கும், உங்க ஆளுங்க என்கிட்ட மோதி என் லெவலை என்ன கொஞ்சம் பெருசுபடுத்திட்டாங்க, நீங்களே என்ட டைரக்டாக மோதி இன்னும் என் லெவலை பெருசுபடுத்திட்டாங்க, அது உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்களா அந்த டைலாக்கு. அது உண்மையாலுமே அப்போ இருந்த ஒரு பீரியடில் வந்து ஒரு கட்சியில் இருக்கவங்களோட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவர் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது இதெல்லாம் தடை பண்ணிக்கிட்டு அவங்க ரொம்ப அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரியே இந்த சில லைன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கான்ட்ரவர்சியில் வந்து ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. இது பெரிய உண்மையாலுமே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுங்க. ஸோ இந்த கட்சி கட்சி அப்படிங்கும்போது நீங்கள் எந்த கட்சி ஒருவேளை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நானே சொல்கிறேன் அது எந்த கட்சி அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி, நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து உண்மையுமே சிகரெட் இந்த மாதிரி படத்தில் பிடிக்கும்போது கண்டனம்லாம் நிறைய எழுப்புவாங்க, சர்க்கார் கூட எழுப்புனாங்க, ரொம்ப நல்ல விஷயந்தான். அப்புறம் ரஜினி அவர்களே ஃபீல் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு, இனிமேல் வந்து நான் படத்தில் சிகரெட்லாம் பிடிக்க மாட்டேன், ஏன்னா என்னை பார்த்து நிறைய கெட்டு போயிட்டு இருக்காங்க, ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக இதை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய
கான்ட்ரவர்ஷியலாக உருவாச்சு. இவங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணும்போது அவங்களும் விட்டுறாங்க படத்தில் யூஸ் பண்ணுறதுல. பேட்டா படத்தில் கூட ஒரே ஒரு சீனில் வந்திருக்கும், அதுவும் அவர் பிடிச்ச வேறத்தோடு கொடுத்துருப்பாங்க, அது வைக்கணும் கோசம் வச்ச சீன் தான். இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாம் போனதான் இந்த ஒரு ஷோவை தவிர்த்து ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, படத்தில் சிகரெட் பிடிச்சா இன்னொருத்தன் பிடிக்கிறான் அதை வந்து பேன் பண்ணும் அப்படின்னு தெரியறவங்களுக்கு அந்த சிகரெட் கம்பெனியே பேன் பண்ணிட்டா யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு தெரியலையா? கேள்வி கேட்கணும்னு தோணுச்சே, கேட்டேன். சரி ரைட்டு. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்க பாபாவில். பாபா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் பாபா ரிலீஸ் ஆச்சு. ரசிகர் மத்தியில் இந்த படம் பெரியும் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்துருந்து, ஏன்னா பாபா அப்படின்ற நேமு, அதுக்கப்புறம் இந்த முத்திரை, பாபா அந்த ஸ்டில்லு, தலையில் தலையில் கலப்பா, இந்த மாதிரியான மொத்த லுக்குக்குமே வந்து ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி ஆரவாரமாக கொண்டாடணும்னு எதிர்பார்த்த ஒரு படம். அது வந்து அவங்களுக்கு ஒரு சில படங்கள் வந்து அவங்க எதிர்பார்த்த இதுக்கு இல்லை அப்படின்னா நிறைய ஃபீட்பேக் வந்து நெகட்டிவாக கொடுப்பாங்க. அதே மாதிரி பாபா அதுக்கும் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து தலைவன் படம் இப்படி இல்லைன்னு சொல்லி ஸ்க்ரீன் எல்லாம் கிழிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக உண்மையாக நடந்த ஒரு விஷயம் தான். டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் வந்து சரியான ஒரு நெகட்டிவ் ப்ராஃபிட்டாக போயிடுச்சு. நம்ம ரஜினி சாரே அவர்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த நஷ்டமான எல்லா அமௌண்ட்டையும் வந்து திருப்பி கொடுத்துருக்காரு. பாபா அப்போதைக்கு ஓடலை அப்படின்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறமே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவங்களோட ரசிகர்கள்லாம் திருப்பி அந்த படத்தை பார்க்கவும், இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது, நல்லா தானே இருக்குது, நம்ம ஏன் அப்போ வந்து இதை பிடிக்கலன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்களே ஃபீல் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவரோட தலைவரிசம் இப்போ நம்ம பேட்டையில் பார்த்துருப்போம், அதே மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பாபாவில் இருக்குது. ஸோ ரஜினி அவர்களோட பாபா படம் இப்போ மற்ற படத்தங்களோட அந்த படம் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இது உண்மையாலுமே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஸோ அதே மாதிரி பாபாவில் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லாம் இருக்குது. முத முதல்ல வந்து தமிழ் சினிமாவில் இப்படிலாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா ஒரு படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாபா படம் அந்த 3 வருஷம் படைப்பாக்க அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுனால பெரிய ஒரு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதே மாதிரி ஓப்பனிங் டிக்கெட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரஜினி சார் படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் பாபாவுக்கும் இருந்துச்சு. ஸோ அப்போ இருந்த காசில் அது கொஞ்சம் ரொம்ப பெருசு, அதனால வந்து ரசிகர்கள் படம் சரியாக இல்லாதனால நிறைய கோவப்பட்டுட்டாங்க. அதே மாதிரி ஏஆர் ரகுமான் படையப்பா அவர்களுக்கும் வந்து ஏஆர் ரகுமான் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாபா அதுக்கும் வந்து ஏஆர் ரகுமான் தான் பண்ணியிருந்தார். இந்த சாங்ஸ்லாம் வந்து நல்லா நெகட்டிவ் ஷேட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு முன்னாடி இருந்தே நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி பாபா அப்படியாவது ஒரு படம், ஒரு சூப்பர் ஸ்டாரோட படம் அப்படிங்கும்போது அப்போ இருந்த காலகட்டத்தில் என்ன தெரியுது அப்படின்னா, ரசிகர்கள் ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிறாங்க, ஏன் என் தலைவர் நல்லா நடிக்கலை, ஏன் இதில் ஸ்கோரிங் பண்ணல அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த அளவுக்கு அவங்க மனசில் ஆழமாக நின்றுருக்காங்க அப்படின்றதா ஒரு உண்மை. அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தவிர அவங்க படி பண்ணிட்டாங்க அப்படின்னு குறை கூற வரல. ஏன்னா வந்து இந்த படம் இப்படி நல்லா போயிருக்கணும் தலைவா, நான் மற்றவங்ககிட்ட நாலு பேர்த்திட்ட சொல்லி புகழணும், இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருப்பாரு, என் தலைவர் இப்படி நடிச்சிருக்கான் பாரு அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னா அது உண்மையாலுமே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க பாபா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது நல்லா தான் இருக்குது, நாம தான் பார்த்தோன்னே பிடிக்கல. ஒரு படம் எப்போதுமே வந்து ஒரு முந்தைய படங்களோட நம்ம அந்த படத்தை வச்சு கம்பேர் பண்ணும்போது அது சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது அப்படின்றது ஒரு உண்மை. இந்த படத்துலேருந்து அது தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த படம் இது என்ன ஜானரு, இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்த்தோம்னா அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பாபா படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணுங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங் பாபா அது முடிஞ்சிச்சு. நாளைக்கு 8:30 வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் வந்து சொன்னிக்கிறேன். அண்ட் தட் பை ஃப்ரம் சைனிங் அவுட் விஜே ஏகே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் ஏதாவது படத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஹீரோவோட கமெண்ட் அதிகமாக வருதோ அதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்காக வீடியோ பண்ண வரேன். ஓகே, டாடா, பை பை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.